என்னோடய ஜேர்னி வந்துட்டு இப்போ இங்கே தான் ஆக்சுவலாக பானன் பாட்டு எல்லாமே சென்னை தான். எனக்கு ராஜா சார் சாங்ஸ் அதிகமாக இருக்கும், தெலுங்குல அதே மாதிரி சிரஞ்சீவி சார் பாடினது பாலகிருஷ்ணன் நிறைய இருக்குது. ஒரு நார்மலாக லவ் எமோஷனல் ஒரு நார்மல் சீன் இருக்கும், அது எடிட் பண்ணும்போது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துட்டனாக்கா நம்ம ஷார்ப்பாக வச்சுக்கலான்னு சொன்னேன். அதையும் அவர் கேட்டார். பட் ஆனால் அவருக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்குது, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டேன் நான் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு இருக்கும். ஏன்னா அவர் பயங்கர ரைட்டர். அவர் இப்போ ரைட்டருக்கு முன்னேக்கு வரும்போது இங்கே தமிழில் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, ஐயோ அங்கே த்ரிஷா இங்கே நயன்தாரா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, ஒரு படத்துக்கு டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து எடிட்டிங். ஏன்னா எடிட்டிங்னால தான் வந்து ஒரு சீனே ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக காட்டப்படுது. இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, தமிழ் தெலுங்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் பண்ணிகிட்டே வராரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் தியாகராஜன் டு அவர் ஷோ. வணக்கம். வணக்கம். ஹாய் தியாகராஜன் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உங்களுடைய சினிமா ஜேர்னி பற்றி, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் எடிட்டர், எடிட்டிங் அப்படின்னா லைக் ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பெருசாக ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த டெக்னிக்ஸோ இல்லை அவங்களோட லைஃப் பற்றி, அவங்களோட ஒர்க் பற்றி பெருசாக ஆக்சுவலி தெரியாது எதுவுமே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உங்களை பற்றி, உங்கள்கிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஆரம்பிச்சது? என்னோடய ஜேர்னி வந்துட்டு இங்கே தான் ஆக்சுவலாக பானன் பாட்டு எல்லாமே சென்னை தான். எனக்கு படித்ததெல்லாம் இங்கே தான், டுவெல்த் இருக்கும் காலேஜ் மட்டும்தான் ஹைதராபாத்தில். ஸோ அப்பா வந்து ஃபிலிமில் இருந்ததுனால அவர் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த ஷிஃப்டி இந்த யூனியன் அந்த டைமில் வந்து மாறிச்சு சீக்கா, அந்த இதெல்லாம் பிரச்சனை ப்ராப்ளத்தினால. ஸோ அங்கேருந்து அவர் ஷிஃப்டிலேருந்து மூவ் ஆகும்போது அதிகமாக தெலுங்கு படம் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் அங்கே மூவ் ஆனார். ஸோ நாங்களும் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்து அவர் கூடவே தான் ட்ராவல் ஆகிட்டு அங்கே போனது. ஸோ காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு அப்பா ஷூட்டிங் போகும்போது பார்க்குறது, சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துருக்கேன் நான். நிறைய ஷூஸ்லாம் அவர் கூட போவேன், சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது கூட போயிட்டு ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணுறது இருக்கிறதுலாம் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த ஹைதராபாத் போனதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிற லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. தெலுங்கு பேச தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். அங்கே படிக்கும்போது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தெலுங்குலாம் கற்றுக்கிட்டது, தெலுங்கு ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதில் நான் நிறைய தெலுங்கு படம் பார்த்து நான் அதில் இன்ஸ்பயர் ஆனது நிறைய இருக்குது. பேசிக்கலாக எல்லாமே வந்து தெலுங்கு தமிழ் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனாக ஒரு நம்மளுக்கு ஒன்று எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா மியூசிக்காக இருக்கும், ரஹ்மான் சார் பாட்டு தெலுங்கில் இருக்கும், தமிழ்ல இருக்கும், இங்கேயும் பாடுவாங்க அங்கேயும் பாடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவோம். தமிழில் வந்து ராஜா சார் சாங்ஸ் அதிகமாக இருக்கும், தெலுங்குல அதே மாதிரி சிரஞ்சீவி சார் பாடுறது, பாலகிருஷ்ணன் சார் பாடுறது, ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்கும்போது ஃபிலிம்குள்ளே போகும்போது எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு டேரக்டர் யாருன்னா பார்க்கும்போது பேசும்போது திடீர்னு இந்த ஒரு தமிழ் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தெலுங்குல பாடுவாங்க, உடனே தமிழ் பாட்டு வந்து அகேன்ஸ்டாக ஒன்று பாடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே அந்த பாண்டிங்காக இருக்கும். ஸோ அதனாலே அந்த ரொம்ப கொஞ்சம் ஃபிட்டாகவே எல்லோரும் கூடயும் ட்ராவல் ஆன ஒரு தருணம். ஓகே. ஸோ அந்த அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருந்ததுனால தான் வந்து ஃபிலிம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காரணமாக எனக்கு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அப்படிதான் வந்தீங்க. ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி லைக் சினிமா பேக்ரவுண்ட் லைக் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, பேக்ரவுண்டும் இருக்குது கொஞ்சம் அப்படின்னா லைக் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஒரு ஆக்டிங் இல்லை டைரக்ஷன் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தானே வரும். பட் எடிட்டிங் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு வந்துச்சு? அது என்னென்னா ஒரு சப்தாலயா ஸ்டுடியோ ஒன்று இருக்கும் ஹைதராபாத்தில், எல்வி பிரசாத் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் எல்வி பிரசாத் ஸ்டுடியோவும் இருக்கும், பிரசாத் லேபும் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சப்தாலயா ஸ்டுடியோ. சப்தாலயா ஸ்டுடியோ தான் என்னோடய ஹோம் ஆக்சுவலாக. அங்கே வந்து என்ன இருக்கும்னா டப்பிங் ஸ்டுடியோ இருக்கும், 5.1 மிக்சிங் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறது இருக்கும். பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் பெரிய பெரிய படம் தான் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, 5.1 எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரிலீஸ் மூமெண்ட்டில் இருக்கும்போது அது எப்படி அவுட் புட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான அந்த ஆக்ஸ்பெக்டில் இருந்ததுனால என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே வெளியில தெரியும். பின்னாடி ஒர்க் பண்றோம், சோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தானே இது எடிட்டிங்ங்கிறது. சோ இதுல என்னென்ன சவாலஞ்சஸ் எல்லாம் இருக்கு டே டு டே லைஃப்ல? நீங்க எடிட்டிங் வர்க் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரப்ப என்னென்ன சவாலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்? ஜெனரலா நிறைய இருக்கு. ஒரு நார்மலா லவ் எமோஷனல் ஒரு நார்மல் சீன் இருக்கும், அதை எடிட் பண்ணும்போது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னவோ அது மட்டும் நம்ம கொடுத்தா போதும் சொல்லிட்டு. ஸோ இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ மூமெண்ட்டாக ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்டாக ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்லேயே கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுவாங்க, இன்பிட்வீன் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பண்ணுவாங்க, சடனாக ஒரு சாங் பண்ணுவாங்க, அந்த சாங்க்கான மூடு எமோஷன்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த சீன்ஸ் கனெக்டிவிட்டி எப்படி ஜாயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது தனித்தனியாக தான் எடுத்தாங்க, ஜாலியாக இருக்கு, இது ஜாயின் பண்ணும்போது ஒரு படமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் பிகினிங் ஸ்டேஜ் எனக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அது உள்ளே போகும்போது
நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே நான் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்குல நானி சார் இருக்கார், நானி சார்னாக்கா சீகபிரசாத் சார் இருக்காரு, அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற மீன்ஸ் அந்த ஆவிட ஆப்ரேட்டராக அதில் ஒர்க் பண்ணதுனால அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எல்லா எடிட்டருமே ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஸ்கேலில் போவாங்க. கௌதம் ராஜுன்றவர் வந்து 1000 மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட படம் வந்து நான் ஆவிட ஆப்ரேட்டராக நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அது ஒரு அவங்க பிடிச்சிட்டு போனதுக்கப்புறமா போய் பார்ப்போம், மிஷின் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சீனை எப்படி அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். அந்த டைமில் அவர் செம்மையாக பண்ணிட்டாங்கல்ல அப்படி அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்ட இருந்தால் நம்ம அதை வந்து கற்றுக்கலாம். எல்லாமே நம்ம வந்து எடிட்டராக பண்ணும்போது ஒன்று வரும், ஆனால் அது எதுவுமே இன்ட்ரலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேட்டராக நான் அதை மாற்றிக்கிட்டேன். வெரி பிகினிங் ஸ்டேஜில் இருந்தது. ஒரு கமர்ஷியல் படம் தான் ரொம்ப பேஸாக இருக்கணும், ஆடியன்ஸ் ஃபுல்லாக என்கேஜாக இருக்கணும், அப்படியே ஒரு சீட் அந்த சீட் எஜஸ் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு எமோஷனலாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு கூஸ் பம்ப் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக நான் யோசிப்பேன். ஸோ அதனால் அவங்ககிட்டருந்து எல்லா இன்புட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டெலிவரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணுறேன். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ ரீசெண்டாக எந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க? மைக்கேல் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து காளி டைரக்டர் ஒருத்தருக்காரு, ஐ மீன்ஸ் அவர் டிஓபி, அவர் எறும்புன்னு ஒரு படம் பண்ண அது அது அவர் டிஓபி தான் அவர். ஸோ அவர் அவர் மூலயமா தான் எனக்கு அந்த படம் வாய்ப்பு கிடச்சிது. நான் யதார்த்தமாக தான் போனேன் அந்த கதை கேட்கறதுக்கு. உடனே மைக்கேல் டைரக்டர் பார்த்துட்டு இந்த ஒரு பவுண்டிங் ஸ்கிரிப்டை கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இப்பவே படிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். நான் படிக்கணுமா ஆக்சுவலி நான் படிக்கவே மாட்டேன், நான் கொடுப்பாங்க ஆனால் ஒரு பேஜ் படிச்சுட்டே இருக்கும், ரொம்ப நேரம் அதே திருப்பி படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் மூவ் ஆன் பண்ண மாட்டேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிச்சிருந்துட்டு ஒரு 3.5 hours படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்ச உடனே ஒரு அந்த அடுத்தடுத்த சீன் வந்து ஒரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதில். அந்த கருணாஸோட கேரக்டராக இருக்கட்டும், விமலோட கேரக்டராக இருக்கட்டும், வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து வந்த உடனே அவங்க என்ன மாதிரிலாம் வந்து கெமிஸ்ட்ரியாக பேசிக்கிறாங்க, அந்த என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு நரேஷன் இருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக வந்துட்டு ஊரில் வந்து ஒரு டெட் பாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு ஃபேமிலி, வேரியஸ் ஃபேமிலி, ஸோ அவங்களே வந்து நம்ம இதுக்குள்ளே இன்வால்மெண்ட் பண்ணிட்டே வரணும். இவங்க ரொம்ப காமெடியாக வர்றது எல்லாமே அங்கே சீரியஸாக இருக்கும், அது நம்மளுக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக பெரிய ஆளுங்க, இவங்க ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு வரும்போது ஒரு இது கேட்ச் இருக்கும் இல்லையா. அது ஸ்க்ரீன் பிளே லெவல், அந்த ஸ்க்ரீன் பிளேல வரும்போது எடிட்ல வரும்போது நிறைய சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் சீன்ஸ் பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், அது நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால நீங்கள் 6 ஸ்கிரிப்ட் படித்தோடனே கண்டிப்பாக இதை பண்ணிடலான்னு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸ்பாட்லயே நான் வந்து படிச்சு முடிச்ச உடனே டைரக்டர் கிட்ட சொன்னதுன்னா படிச்சு முடிச்ச 3.5 hours மேல வருது, என்ன பண்ற நீ, இன்னொரு வாட்டி ஒரு ரன் த்ரூ பண்ணு ஸ்கிரிப்ட ஃபுல்லா, ரொம்ப ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ண தேவையில்லை, எக்ஸஸா அமௌண்ட் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ உனக்கு தேவையானது மட்டும் நீ அழகா எடுத்துட்டனாக்கா நம்ம ஷார்ப்பா வச்சுக்கலான்னு சொன்னேன். அதையும் அவர் கேட்டாரு. பட் ஆனா அவருக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்கு, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு நான் பண்ணிதான் ஆகணும்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவர் பயங்கர ரைட்டர், அவர் ரைட்டர் இருக்கும்போது டைலாக் ரைட்டரும் நல்லா பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அவர்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம அந்த அந்த ஃப்ரீடம் அவர்கிட்ட விட்டுறது, அவர் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆனது. ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீன் எடிட் பண்ணது, இல்லை ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு, நிறைய இம்ப்ரவைசேஷன் எல்லாம் பண்ணி பண்ணி, அதாவது அந்த மாதிரி ஏதாவது சீனில் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா? போகும்போது கொடுத்துருங்க. ஓகே. அதில் எல்லா சீன்ஸுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. டைரக்டரோட அந்த அவரோட அவர் பயங்கரமாக நடிச்சு காட்டுவார் ஆர்டிஸ்ட் கிட்டே. ரொம்ப விமல் சாராக இருக்கட்டும், கருணா சாராக இருக்கட்டும், போன உடனே பயந்துருவாங்க, இவன் கண்ணை உருட்டி உருட்டி பேசுவான். அந்த அந்த டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் அவனுக்கு, ஏன்னா 10 வருஷமாக அது ஃபுல்லாக மண்டக்குள்ளே இருந்து ஊறிடுச்சு அவருக்கு. ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு வண்டி டிராவல் வேறு, நைட் ஃபுல்லாக ட்ராவலு. ஸோ அது வண்டிலேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு கேமரா, ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே யாருமே இருக்கவும் முடியாது, அவ்வளோதான் ஸ்பேஸ். அது ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டியான இல்லை வந்து உட்காந்துட்டு கேமராமேன், நான், டைரக்டர் எல்லாருமே அது உள்ளே உட்காந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் அது உள்ளார. ஸோ இங்கே இருந்துட்டு அவன் டேக் ஓகே ஆகலைன்னாக்கா சொல்கிறதுக்கு போகிறதுக்கான டைமிங் வந்து ரொம்ப இருக்கும். வண்டி அவர்கிட்ட நம்ம சொல்லி அந்த டிரான்ஸ்மிட்டரில் சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நிறுத்தணும், இவரும் நிறுத்தணும், ஹைவேல இருக்குது, வண்டி போயிட்டுருக்கு, ஸோ ரொம்ப சேஃபாக இறங்கணும், போயிட்டு திருப்பி அந்த டைலாக்கை வந்து அவன் எக்ஸ்பிரஷனோட சொல்லி முடிக்கணும், 13 takes, 14 takesலாம் போகும். ஸோ அந்த ஏன் அந்த அந்த வேலைமான கட்டு அவன் எடுத்துக்கிட்டான்னாக்கா இந்த இந்த கதையும் அந்த சார்ந்த விஷயங்களும் அவனுக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அது வந்தே ஆகணும்னு ரொம்ப தெளிவாக இருந்து எடுத்ததுனால தான் இந்த அவுட்புட் வந்தது. ஓகே. அண்ட் உங்களுடைய எடிட் எல்லாம் பார்த்துட்டு ஹவு சாட்டிஸ்ஃபைடு யுவர்ஸ்? மைக்கேல் வந்து ஃபர்ஸ்ட் 4 days வந்து அவனுக்கு கொஞ்சம் பேசிக்காக எடிட்டிங் தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம பண்ணதை பார்க்கும்போதே வந்துட்டு ஏதோ சம்திங் பண்ணுறான்னு அவர் மனசுக்குள்ளே அவனுக்கு தோணும், அது விட்டுருவான். விட்டுட்டு வரும்போது ஓகே அவரும் நம்ம மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னும்போது நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நம்மளுக்கு யாருக்காக இருந்தாலும் தோணும் அது.
ஸோ அந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் நிறைய நடந்தது. அவருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரே சொன்னார், என்னை கூப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே பேஸ்லேயே போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெட் டுகெதர் வந்து 4 days முடிச்சுட்டு திருநெல்வேலியிலேயே நாங்கள் ரூம்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் கடைசியாக வந்து அவுட் வர்றப்ப தியேட்டரில் போய் பார்த்தீங்களா? ம், பார்த்தேன். மக்களோட சேர்ந்து ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்தேன். நம்ம அதான் எடிட்ல நம்ம தோணும் எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் வந்து ரசிப்பாங்கன்னு ஒரு எப்பயுமே நம்மளுக்கு எடிட்டாக நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா அசிஸ்டன்ஸ்லாம் எடிட்டில் பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக யாருன்னா ஒருத்தவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். ஸோ அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தன் சிரிச்சான், அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தன் ஃபீல் பண்ணான் அப்படின்றது வந்து சாதாரணமாக நடக்காது. அது ஃபுல்லாக அந்த வேவ் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்கறதுனால தான் அது கிடைக்கும். ஸோ அங்கே நான் பார்த்தோன்னே அதை நான் பிடிச்சிருவேன். எந்த காரணத்தை கொண்டு இந்த சீனை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுத்துடக்கூடாது, அவசரப்பட்டு கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது தோணும். ஏன்னா அது குட், அது பிறந்ததே அதுக்கு தான், வந்ததே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து எனக்கு தியேட்டரில் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ எக்ஸாக்டாக அந்த டைலாக் சிரிச்சாங்கன்னா அது கன்ஃபார்மாக இருக்கும். அந்த மாதிரி கரெக்டான பாயிண்ட் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதா? ஷோர், கம்பல்சரி. சூப்பர் சூப்பர். ஸோ ஆக்சுவலி ஒரு எடிட்டர்ஸோட லைஃப் வந்து மோஸ்ட்டாக அந்த ஒரு டேபிள் சேர், அந்த ஒரு எடிட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் லைஃப் இருக்கு இல்லையா? ஸோ இது எவ்வளோ ஹெல்தி பேட்டர்னாக இருக்குது, இல்லை லைக் இதே பழகிருச்சா, இல்லை இதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கா, எப்படி இருக்குது? புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற கேஜெட்ஸ்லாம் வந்து மொபைல் நோண்டிட்டு வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபங்கியாக இருக்கிற யூனிவர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. நாங்கள் வந்து டைம் பீரியடில் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, எதுவுமே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக இருக்காது. ஒர்க்குன்னா வேல்யூ இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை எந்த அளவுக்கு நம்ம முடிக்கணும். ஒரு ஒரு குரு அப்படின்ற ஒரு எடிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த இது இருக்கும். அந்த ஒரு ஃபாலோப் வந்து தான் இந்த தூரம் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து வராங்க, ஒரு ஃபங்கியாக மொபைல் எடுத்து பார்க்கறது, டக்குன்னு நான் நாளைக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ அந்த ஸ்டைலு, அந்த ஸ்டைலில் போகும்போது நம்மளும் அது கூட ட்ராவல் பண்ணி எனக்கு எங்கே வேணாலும் போக, என்ன வேணாலும் போனேன் எனக்கு இந்த சீன் ஆர்டர் பண்ணிட்டு போயிடு. ஸோ இப்படி ஒரு இது இருக்கும்போது கேரி பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. மாறிட்டு அந்த எடிட்டர் அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம்னாலும் அது எடுத்துக்க முடியாது. நம்ம அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷனோ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும், அந்த ப்ரொடியூசருக்கும் சரி தியேட்டருக்கு போகிற வரைக்குமே நான் அந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். கேமராமேன் ஷூட் பண்ணுறவர், கலர் கிரியேட் பண்ணுறவர் போயிடுவார், மியூசிக் டைரக்டர் வந்து சாங் கம்போஸ் பண்ணுவார், ஆர்ஆர் பண்ணிடுவார், போயிடுவார். டைரக்டரும் நாங்களும் மட்டும்தான் 2 hours எந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட எதனா சீன்ஸ் தேவையில்லைன்னு தோணுதா எடுத்துடலாமா அதுக்கு ஒன்று கியூபுக்கு போயிட்டு கட் பண்ணுறது போகிறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்றுமா வேலை பார்த்துட்டு இருக்குன்னு கேட்பாங்க வீட்டிலலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேற ஏதாவது ஒரு ஓடிடிக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு இம்ப்ரவைசேஷன் என்ன நிறைய ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஒரு எடிட்டர் இல்லை எடிட்டிங் விஷயத்தில்? இல்லை, அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாம். அவங்க ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேணும், அதுதான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன இருக்குது? ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்க என்னமா அந்த மொழியை எப்படி அந்த விஷுவில் வந்து எப்படி ஆர்ட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ரசிக்கிறாங்கன்றத மட்டும்தான் எடிட். அது கதையாகவும் சரி, அது ஷார்ட் பியூட்டியாகவும் சரி, எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அதை நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணி எது மட்டும் வேணுன்ற விஷயத்தை வச்சு அழகாக கோர்த்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன்றது வந்து ஒரு பிரில்லியண்டான விஷயம். எதுவுமே அது கிடைக்காது. அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு அந்த 2.5 hours அவ்வளோதான் நம்மளுக்கு தான், அது அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் அது. ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து வரும்போது அதுதான் அவங்க அவங்க என்ஜாய் பண்ணி ஆகணும். நிறைய சீன்ஸ் இருக்கு, ரொம்ப டஃப்பான மூமெண்ட் இருக்கு, அது ரொம்ப ஈஸியாக மாற்றின தருணமும் இருக்கு, அது பயங்கரமாக கிளாப் வாங்குறதும் பயங்கரமாக ஷூட் பண்ணது இருக்கும், பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்டலி எடுத்தது இருக்கும், அது அந்த அளவுக்கு வந்து ரெகக்னைஸ் கிடைக்காம போகிறதுலாம் இருக்கு. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அது 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 ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்களோ அதுதான் விஷயமே. அவங்களோட ஐ தான், அந்த ஐயும் அந்த கால் மூமெண்ட், அந்த அந்த ஜர்க் ஆகிறதும் சரி, டக்குன்னு ஒரு சாக்கணும்னு டக்குன்னு திரும்புறதும் சரி. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆடியன்ஸோட எடிட்டுக்கு வந்து கனெக்ட் ஆன ஒரு விஷயமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு படம் வெளியே வருது, அந்த ஹீரோ ஹீரோயின், மியூசிக் மியூசிக் டைரக்டர், இது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் மியூசிக் வந்து ஆப்வியஸ்லி வைரல் ஆயிடுது, ரீல்ஸ் போடுறாங்க, அந்த பாட்டை வந்து நிறைய பேர் ரீல்ஸாக போடுறாங்க, ஆக்டர்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க ஸ்க்ரீனில் வராங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ஃபேமஸ், டைரக்டர் ஆல்சோ கெட்டிங் யூ டியூ ரெஸ்பெக்ட். ஸோ டூ யூ திங்க் எடிட்டருக்கும் அந்த ஒரு சேம் ரெக்கக்னைசேஷன் வந்து கிடைக்குது, இல்லை இன்னும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் கிடைக்குது, சில பேர் கிடைக்கிறது. உங்களுக்கு எப்படி? அது இப்போ சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஒரு பூஸ்ட் பம்பாக வெளியே வந்து ஒரு மார்க்கெட்டிங் லெவலில் கொண்டு போயிடுவாங்க, அது நடக்கும், நிறைய பேர் நடக்கும். ஸோ அதில் வந்து என்கேஜ்மெண்ட்டாக ஆகிடுவாங்க நிறைய பேர்.
சில பேர் வந்து அன்ரைட்டட்னஸ்டாக இருப்பாங்க, அன்ரைட்டடாக கூட இருப்பாங்க, நிறைய பேர் அன்ரைட்டடாக இருப்பாங்க. அது என்னன்னா அது சில பேருக்கு தேவைப்படலை, விட்டுருவாங்க. உங்களுக்கு எப்படி லைக் நீங்கள் எப்படி எனக்கு உங்களோட ப்ரொஃபஷனை வந்து இல்லை உங்களோட இந்த ஒரு எடிட்டிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, லைக் அண்டர்ரேட்டடாக வச்சுருக்கீங்களா? தெரியல எனக்கு எப்படி இருக்கு, எனக்கே தெரியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு வருதுன்னா லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணுற விஷயம் என்ன, லைக் வாட் மேக்ஸ் தட் திங் இன்ட்ரெஸ்டிங்? அந்த அந்த ஒரு படம் வந்த உடனே நம்ம வந்துட்டு ஒரு படம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியோ அது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்மாலாம் இல்லை. அந்த கதை வந்து இது மாதிரி இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, இது கன்ஃபார்மாக போய் செய்யணும், அது ஒரு மேட்ரு இருக்குது, அது எனக்கு பிடிச்சி செய்வோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஏதோ அந்த படத்தில் ஏதோ ஒன்றாச்சு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மட்டும் நம்மளுக்கு அது பிடிக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் எடுத்து கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் கதையை இந்த மாதிரி சீன் வச்சு தான் யோசிப்பீங்க, நாட் த ஆக்டர் ஆர் த டைரக்டர் ஆர் மியூசிக் இருக்குது. அதுவும் இப்போ வணிக ரீதியாக வரும்போது அது ஒன்று இருக்குல்ல, தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஒரு நியூட்ரலைஸாக இருக்கிற ஹீரோக்கும் வணிக ரீதியாக இருக்கிற ஹீரோக்கும் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான வேலை படுக்கல என்ன, அதுக்கான பே என்ன, இதுக்கான இவங்க இந்த ஒரு சர்டன் அந்த நியூட்ரலில் இருக்கும்போது இதுக்கான பேன்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படம், பெரிய பெரிய படம் வருது, சில படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது வித்தவுட் ஈவன் அ வெரி பிக் ஹீரோ, பிக் பிராண்ட், பிக் பேனர் அப்படி இல்லாமல் கூட ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாகவோ இல்லை தியேட்டரில் பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த எடிட்டிங் ஒர்க் எந்த படத்தில் நீங்கள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்க? இப்போ ரீசெண்டாவா? ஆ, ரீசெண்டாக சொல்லலாம், இல்லை யுவர் ஆல் டைம் ஃபேவரட் கூட நீங்கள் சொல்லலாம். அருவி பிடிச்சிருக்கு, அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா அது மெட்டீரியல் நிறைய இருந்துகிட்டே இருக்கும், நம்ம அது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆமாம், நான் அந்த எடிட்டருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். ஓ, நைஸ் நைஸ். ஓகே, ரீசெண்டாக வந்த படங்கள்ல ஏதாச்சும்? ஒரு எல்லாமே படம் தான், அது எடிட்டிங் தனியாக தெரியாது, சிலதான் சிலதை வந்து நோட்டிஃபை பண்ணலாம். நம்ம மகாராஜா பிடிச்சிருக்கு. ஓ வாவ், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் நித்தில் என்ன, அவங்க அவங்களும் எடிட்டர் வந்து ரொம்ப க்ளோஸு, நான் உள்ளே போகவே முடியாது. ஓகே ஓகே, நான் கேட்பேன் உனக்கு அவனுக்கு எதனா சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்பேன், இல்லை அப்படின்னு சொல்லுவார், எப்போ வருது சொல்ல நான் வருது அப்படின்னு கேட்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு நித்திலும் சரி சிலமணும் சரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக லைக் ஸ்டார்ட் பண்ணது வந்து உங்கள் கரியர் ஹைதராபாத் இல்லையா? ஹைதராபாத்தில் நீங்கள் நிறைய தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணீங்க. ஸோ இப்போ கோலிவுட்ல வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை நீங்க வர்க் பண்ண சில பேர் எல்லாம் இருப்பாங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொல்லலாமா? தெலுங்குல வந்துட்டு எனக்கு அதுதான் வந்து அந்த எப்படி சொல்றது, நம்ம ஃபேண்டஸியாக வந்து ஒரு எடிட்டிங் கற்றுக்கும் போது நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் வெளியே ரெகக்னைஸ் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். அது ஏன்னா இப்போது மகேஷ் பாபு வந்து பெரிய ஹீரோ, சிரஞ்சி சார் வந்து பெரிய ஹீரோ, பவன் கல்யாண் பெரிய ஹீரோ, நித்தின் எல்லாம் பெரிய ஹீரோ, அந்த டைமில் வந்து ஒரு கிரேட் இருக்கும், எல்லாமே ஒரு ஒரு படம் இருக்கும் தனித்தனியாக ரிலீஸ் ஆகும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இந்த படத்துக்கு ட்ரைலர் பண்ணுவோம், அந்த படத்துக்கு ட்ரைலர் பண்ணுவோம், கொஞ்சம் பிஸியாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த தியேட்டருக்கு ட்ரைலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு படம் வரதுக்கு முன்னாடி அந்த தியேட்டரில் அந்த ட்ரைலர் வந்த உடனே ஒரு கூஸ் பம்ப் இருக்கும், உடனே வேற ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க யார் ட்ரைலர் பண்ணதுன்னு கேட்பாங்க. ஸோ உடனே வரும்போது அந்த அந்த டைமில் ஒரு எங்கேஜ் இருந்துகிட்டே வந்துச்சு, நிறைய ட்ரைலர்ஸு, படம் ஒர்க்கு, கிளைமேக்ஸ் எடிட்டு, ஃபைட் எடிட்டு, தமிழ்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் எல்லாமே ஒரு வந்த உடனே அங்கே வந்த உடனே ஒரு தமிழ் பையன், நான் வந்து எடிட்டில் இருக்கேன், அவங்களுக்கு பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய தெலுங்கு சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு எங்கேஜாக இருந்த ஒரு இடம். அது ஃபைனல் 2004 வந்து செலோசனோட புதுப்பேட்டையெல்லாம் கூட தெலுங்குல ரூல் பேட்டன்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வரும்போது தான் நான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது. ஓகே, சென்னைக்கு. ஆமாம், சென்னை ஷிஃப்ட் ஆனது. போக்கிரி தெலுங்குல ஒர்க் பண்ணேன், தமிழ் போக்கிரிக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது தான் பிகினிங் கரியர் ஸ்டார்ட். டுவர்ட்ஸ் எண்டு வரும் முடியும் போது தான் படத்துக்கு வந்தேன். ஓகே, ஸோ அங்கேருந்து அப்படியே கரியர் ஸ்டார்ட். இங்கே வந்து இங்கே வந்தோடனே வேறு டைமண்ட்ஸ், நாங்கள் ட்ரைலர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபங்கியாக சுற்றிட்டு ஒரு ஒரு நல்லா இருந்தது, பட் ஆனால் எடிட்டர் ஆக முடியல அங்கே, அது வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. இங்கே வந்த உடனே கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஆரம்பமே ஒரு ஸ்டார்ட்டே வந்து ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா ஜெவா சார் வந்துட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரியானா, யாடினி மோனியில் வந்துட்டு அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார், நான் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும். ஸோ அங்கேருந்து எங்களோட பாண்டிங் இருந்ததுனால ஒர்க்கு அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கும், படம் பார்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒன்றா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது, ஸோ அப்படி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது தனுஷ் சார் மூலமா ஒத்துவம்புட்டேன். ஸோ அப்படி வந்த உடனே இங்கே மாறிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன சில படங்கள் எல்லாம் தெலுங்குலேயும் வந்திருக்கு, ஆப்வியஸ்லி தமிழ்லேயும் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் லைக் த ஒரிஜினல், அதை பார்க்குறப்ப எப்பயுமே ஒரிஜினல் ஒரிஜினல் தான் பிடிக்கும், அதை மட்டும் நம்மளுக்கு மைண்டு வராது வெளியே. ஏன்னா இப்போ ரீமேக் வரும்போது அது இங்கே தமிழில் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, ஐயோ அங்கே த்ரிஷா இங்கே நயன்தாரா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, இவங்க எப்படி கேரி பண்ணுவாங்களான்னு தோணும். இங்கே தனியாக பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போய் அவங்க செமையாக பண்ணியிருக்காங்களே மாறும்.
ஸோ அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா தெலுங்கு பார்த்து அந்த டைமில் அதிகமாக இங்கே ரிலீஸ் ஆகாது. ஸோ அதில் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இப்போ தான் நம்ம இப்போ ஓடிடி ஆகிடுச்சு, சவுத் இந்தியாவெலாம் ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரீசெண்டாக எந்த படம் இருந்தாலும் பார்த்துடலாம். ஸோ அதனால நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் அது கிடையாது. ஸோ அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வருதுன்ற மாதிரி இருக்கும். அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. தெலுங்குல வந்து ஃபாதர் வேறு, தமிழ்ல வந்து ஃபாதர் வேற. சோ இந்த மாதிரி மாறும்போது அதுக்கான ஆடியன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. நீங்க வந்து யாரோட படத்துல இல்ல யாரோட படத்துல எந்த ஆக்டர்ஸ் நடிச்சா நான் வந்து ஒரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த டைரக்டரோட படத்துக்கு நீங்க எடிட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பண்ணலாம். இல்லை யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லணும். இப்போ அட் பிரசன்ட் அட் பிரசன்ட் சொல்லுங்க. இல்லை அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேண்டசி இல்லை இமேஜினேஷன், ஒரு ஆசை, ட்ரீம் எல்லாமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா உங்களுக்குன்னு சில ஃபேவரட் டேரக்டர்ல இருக்கு. வெங்கட் பிரபு படம் பண்ணணும்னு ஆசை அதிகம். ஏன்னா எங்களோட என்னன்னா நிறைய ஜேர்னிலாம் அது மாதிரி இருக்கும். அந்த எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டஃபாவே சில இடத்தையும் எடுத்துப்பாரு. நீங்க காமெடி சீன்ஸ் கட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு அது சிரிப்பு வரலன்னா அது வேஸ்ட். ஸோ அது கேலப்பா நம்ம இப்ப நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பாக்குறேன், நீங்க ஒரு ஃபன் பண்றீங்க, நான் காட்டணும் ஆடியன்ஸ்னா என்ன காட்டணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஷார்ட்டை நான் வந்து காட்டலனாக்கா அந்த ஃபன் போயிட்டு லேட் ஆகும் வர்றதுக்கு. உடனே ஸ்பார்க்காக வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றதெல்லாம் இருக்குல்ல, அது வெங்கட் பிரபுவோட மூவியில் வந்துட்டு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். சுற்றி எல்லாமே ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா இவங்க இந்த டைலாக் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வைக்கும்போது கூட வந்து அது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக மாறும். எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னியாக ஒரு காமெடியாக ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆக்சுவலி ஆன் அ ஜென்ரல் பேசிஸ் ஒரு ரொமான்டிக் சீனோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் சீனோ இல்லை ரொம்ப ஒரு பேய் படம் வர்றதுல ஹாரர் மூவியோ இந்த மாதிரி எந்த ஜானரோடது எடிட்டிங் பண்ணி ஆடியன்ஸை வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணுறது ரொம்ப டஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் ஜென்ரல் பேசிஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஹாரர் படம் நிறைய பார்த்து பார்த்து ஆடியன்ஸ் வந்து தோஞ்சே போயிட்டாங்க. நிறைய பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக தெரியும் இவ்வளோதான சவுண்டு வரப்போகுது. ஏன்னா 5.1 சவுண்ட்லேயே பயமுத்தின தருணம்லாம் அந்த டைம்ல. பேட்ல வந்துட்டு ஒரு வண்டி வந்து நிற்குதுன்னா எல்லாமே டேர்ன் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட் பயப்படுறதுலாம் இருக்குங்க. இது எப்பயுமே சவுண்ட் நாலேஜ்ல வந்து பயமுத்தத்தோணும் இருக்கும், விஷுவலாக பயமுத்தத்தோணும் இருக்கும். இப்போ எல்லாமே ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் ஒன்று புதுசாக என்னடா மிரள போறாங்கன்னா அது ஸ்க்ரீன் பிளே, அதுல கதை, அந்த அதுக்கான அந்த அந்த விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்தால் தான் அது பயம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக தான் போகுது. அது பழசு தான் ரிப்பீட் ஆகும். இந்த டெக்னிக்கல் ஹேண்டலில் வந்து எவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஆடியன்ஸ் வந்து கற்றுப்பாங்க, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி நார்மலாகிடும். ஆனால் ஒரிஜினலாக வந்து அந்த கதையும் அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே நரேஷனும் அந்த டைலாக்கும் யார் என்ன எதுக்காக பயப்படுறோம் இவனுக்காக தான் வந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பெரிய படம் வந்ததுனாக்கா தான் அது இன்னும் எப்படி சொல்றது ஒரு பெரிய ஹியூஜா ஹிட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. நீங்க ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு பேய் படம் பார்த்தீங்க, கம்ப்ளீட்லி வெரி வெரி குட் எடிட்டிங், வெரி குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட் எதுனாலும் நீங்க சொல்லலாம். நிறைய படம் இருக்கு. இப்போ தெலுங்குல வந்து நானி படம் அதுல வந்து ஒரு ஹியூஜ் மணி வந்து அவனுக்கு பக்கத்துல கிடைக்க போகுது. அந்த கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த அன்எக்ஸ்பெக்டடா வந்து அந்த ஒரு ஒரு இனோவா கார்க்குள்ள வந்துட்டு மொபைல் அங்க மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அது தேடி எடுத்துகிட்டே இருப்பான். எடுத்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு பேக்கில் வந்து பணம் இருக்குன்றது ஆடியன்ஸுக்கு தெரியும். ஓகே. நானிக்கு தெரியாது, ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த அவன் மணி மைண்டடு, இந்த இந்த அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிய வரும்போது இந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது எடிட்டில் கொஞ்சம் பண்ணனான். அவன் ப்ரீவியஸாக இருந்த ஷார்ட் அங்கே வரும். அந்த ஃபஸ்ட்டு அந்த அந்த நோட்டை அந்த அமௌண்ட்டை பார்த்த உடனே அவனோட விஷுவல் அவன் ஐஸும் வந்துட்டு இது ஒரிஜினலாக உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு மாறும் மாறும் அந்த ரியாக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன் பிட்வீன் வந்துட்டு அந்த காரெல்லாம் டோர்லாம் மூடி நடந்து போகிறது இருக்கும். இது நம்மளது இல்லை அந்த பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தையும் பணம் கிடைச்ச விஷயத்தையும் அவனுக்கு இது கிடைச்சா எப்படி இருக்குன்ற ஷார்ட் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு ரீகலெக்ட் மாதிரி ஒரு எடிட் பண்ணிவிட்டு அது பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. டேரக்டர் சொன்னார், நான் மைண்டில் அது மாதிரி எழுதவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் சார். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் அவன் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? என்ன உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன? அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு முத்தரன் தேவர் சாரோட அடுத்த படம் அதிர்ஷ்ட சாலின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் விடுவாங்க. ஒர்க்கிங் டைட்டில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சிச்சு மேக்ஸிமம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, ஆர்ஆர் போயிட்டுருக்கு, பிஜிலாம் போயிட்டுருக்கு, ட்ரெய்லர் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார்.
ஸோ ஸோ கூடிய சீக்கிரம் வந்து படம் தேட்டருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ கடைசியாக வானவில் டிவி நேர்கள், நம்ம இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் கேமரா பார்த்து சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ வானவில் டிவிக்கு என்னோட தேங்க்யூ. போகும்படுவதில் படம் வந்துட்டு தேட்டரில் இருக்குது, எல்லாருமே இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. நிறைய படம் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன், ஆடியன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. ரீப்ளே சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எடிட்டர் தியாகராஜன் சாருடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். பை பை.